நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து இங்கே நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அன்பார்ந்த ரசிக பெருமக்களாக உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது. எங்களுக்கு உடைவுள்ளம் கொண்டு உதவிய நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நம்ம தொடர்ந்து வாழ்த்த போகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எக்கச்சக்கமான ஃபன் ஃபில்டான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது எல்லாத்துக்கும் முன்னாடி அவன் துணை இருந்தால் தான் எந்த ஒரு விழாவுமே சிறக்கும். அந்த வகையில் வந்துட்டு குத்து விளக்கு ஏற்றி இந்த ஒரு நிகழ்ச்சியை அழக ஆரம்பிக்க போகிறோம். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகரவும் பணியாற்றிய மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பார்க்கின்ற இந்த நாடு சாலுகை, இதே பெங்களூரில் வாஜ்பாய் அவர்கள் அழைத்து நான் மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் பொழுது, இந்தியா முழுவதும் தன் நல்ல சாலை வரும் என்பதற்காக ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 1999 அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த அமைச்சராக இருந்தவன் நான். இந்தியா நம்முடைய ஒரு பெருமை, ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து இந்தியா முழுவதையும் இந்த ஒரு லாஜிஸ்டிக், உங்களுக்கு தெரியும் நிறைய ரோட்டரி கிளப்ஸ் இருக்கிறீங்க, லாஜிஸ்டிக்ஸ்ன்றது இந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து சாலைகள் வந்திருக்கிறது என்றால் காரணம் அன்று வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது, அதை நான் அமைச்சராக இருக்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை தந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு வாய்ப்பை தந்தார்கள். முதல் முதல் 1984 என 32 வயசு இருக்கும், நான் இந்த கிராமத்தில் பிறந்திருந்தாலும் என்னை துணை சபாநாயகர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆக்கினார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சாதாரண குடும்பத்தில் பிறந்தவனுக்கு உயர்நிலை கிடைத்தது, அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த கலை இசை நிகழ்ச்சி இசை சுவபியையும் நாடக நம்ம நாடகத்தினுடைய நகைச்சுவை அதெல்லாம் செய்யும்போது நான் என்ன நான் நகைச்சுவையாக தர முடியும், நான் நகைச்சு தர முடியாது, நான் இசையும் தருகின்ற நிலையில் இல்லை. ஆகவே ஆனால் ஒன்றே ஒன்று, முதல்ல முதல்ல டிவின்னா ராஜ் டிவி தான் தமிழகத்தில் முதல்ல உருவான ஒரு டிவி ஆகும், மறந்துவிட முடியாது. இவங்களுக்கு தான் சொல்ல மனாப்பிள்ளை அப்படின்னு எல்லா சினிமா இவங்ககிட்ட தான் இருக்கும், இவங்ககிட்ட தான் ராஜ் டிவி கிட்ட தான் ரைட்ஸே இருக்கு. நாங்கள் கேட்பாங்க சில நேரத்தில் கேட்டால் எல்லாம் ராஜ் டிவியை போய் அப்ரோச் பண்ணுங்க, எல்லாம் அவர் தான். அவருடைய குடும்பத்தில் ஒரு திருமணம் நடப்பது எனக்கு வடைப்படி தந்தார்கள். அந்த திருமணத்தை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆக ராஜ் டிவி ஆனது மக்களுக்கு அந்த காலத்திலிருந்தே செய்திகளை மட்டும் பரப்புதல்ல, அவர்களுக்கு இசையையும் சினிமா படங்களையும் பழைய படங்கள் எல்லாம் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஆகிய அந்த படங்கள் எல்லாம் மக்களுக்கு மீண்டும் பல தலைவர்கள் நடித்த படங்கள் எல்லாம் போட்டு காண்பித்து மக்கள் மனதிலே இன்று நிலையாக நிறுத்தி கொண்டு ராஜ் டிவி. ராஜ் ராஜ் என்றால் ஆளுவது கூட சொல்லலாம் ஒரு வார்த்தை. மக்கள் மனதை ஆளுகின்ற இந்த ராஜ் டிவி. ஆகவே ராஜ் டிவி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை எங்களோட பேட்டி காணுவாங்க. நாங்கள் பார்லிமெண்ட்டில் பேசும்பொழுது ராஜ் டிவி வந்து பேட்டி காணுவாங்க, நாங்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறேன். ஆகவே ராஜ் டிவி ஆனது மக்களுடன் மக்களாக இருந்து கொண்டிருப்பது, மக்கள் மனநிலை நினைத்து கொண்டிருப்பது. காரணம் அவர்கள் தான், நான் முன்னர் சொன்னது போல முதல் முதலில் மக்களுக்கு இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் மக்கள் மனதில் வீட்டிற்கு சென்று அவர்கள் பார்ப்பதற்கு பல்வேறு நிலையங்களை உருவாக்கியவர்கள், பல சேனல்களை வச்சிருக்கிறாங்க. தொலைக்காட்சி என்றால் எல்லோருக்கும் நினைவுபடுவது ராஜ் டிவியானது. சிறப்பான முறையிலே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ராஜ் டிவிக்கும் ரோட்டரி கிளப்பு நம்முடைய உசூலை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து
ஸோ அடுத்ததாக அவங்களுக்காக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி யார் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரை வந்து நீங்கள் வந்து எல்லா டிவிலையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். குட்டி பிள்ளையிலேருந்து சுட்டி பையனாக இருந்துட்டுருக்கக்கூடிய நம்முடைய சுட்டி அரவிந்தன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். உங்க கூட சேர்ந்து ஆமா இன்னொருத்தரையும் நம்ம கூப்பிட்டுலாம், தாராளமா கூப்பிடலாமா? அவர் யார் அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு மனுஷனா தான் இருப்பாரு, ஆனா அவருக்குள்ள பல ஆத்மாக்கள் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி, ஆத்மாவா பல வாய்ஸ்கள் பேசி பல நடிகர்களை வந்து நம்ம கூட கூட்டிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்கக்கூடிய நாரதர் எல்லாம் கிடையாதுங்க, நல்லவர், நல்லவர் வல்லவர் எல்லாம் தெரிஞ்சவர், படத்தினுடைய நாயகர் அப்படின்னா நம்ம பெரிய லிஸ்ட் சொல்லிட்டே போகலாம். நம்மளுடைய அசார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நம்ம சைடுல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறோம். சூப்பர். என்னை பத்தி சொல்லு. அண்ணனை பத்தி சொல்லணும்னா அண்ணன் ஒரு என்ன பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுப்பா. இவர் இது வரைக்கும் நீங்க எல்லாருமே காமெடி பண்ணி மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. இவர்கிட்ட ஒரு அபூர்வமான ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நாங்களே கண்டுபிடிச்சோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப பண்ண போறாரு. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கம்பி கட்டுவோம், அந்த கம்பியில் அண்ணன் தலைகீழ நடக்க போறார். கம்பி கட்ட வாங்க சார். இவன் சொல்றது இருக்கட்டும், என்னங்க ஒட்டுமொத்தமா கைதிட்டுறீங்க? ஹொசூர்ல சேதாரம் இல்ல செய்யக்கூடிய சொல்லி தான் வந்தோம். இதுல கம்பி மேல நடக்கிற சொன்னே சூப்பர் கைதிட்டு, கம்பி மேல மட்டும் நடக்க போறதுல தலைகீழ நடக்க போறாரு, அதுவும் வேஷ்டி கட்டிட்டு நடப்பார். இங்க பாருங்க கைத்தட்டல் ஆரம்பிக்கவங்க. அங்க ஒரு சார் வேஷ்டி கட்டி தலைகீழ கற்பனை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். என்னாச்சு? என்னமோ பேய் படம் பார்த்த மாதிரி அம்பட்டு பேர் உட்காந்துருக்காங்க. நான் வாஸ்து முடிச்ச உடனே ஒரு 10 செகண்ட் கழிச்சு முடிஞ்சிச்சா போய் தலைப்போம். மியூசிக் ஒரு பவர் இருக்கு. அது உண்மை. அது வந்து நான் ஃப்ளூட் எடுத்து பிளே பண்ணுனே அப்படின்னு சொல்லி மெய் மறந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. அதான் இல்லை. என்ன இந்த முகரக்கட்டை இப்படி வாசிக்குதான், அதை நாங்கள் நம்பணுமா? அவர் அந்த டேபிள் வந்து ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இவர் ஃப்ளூட்டை எடுத்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த முகரக்கட்டைன்றது நீங்கள் ஆட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அங்கே உள்ள ஒரு சரி, இல்லை நானே கேட்டுறேன், நான் எதுவும் மனசு சங்கடப்பட மாட்டேன், தப்பாக எடுக்க மாட்டேன். நீங்கள் உண்மையை சொல்லலாம். வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்திருக்கானேன்லாம் யோசிக்காதீங்க. உண்மையிலேயே நான் வாசனா இல்லையா டவுட் இருக்கவங்க கை தூக்கலாம். என்ன இவ்வளோ பேர் கை தூக்குறீங்க? அண்ணன் என்ன நினைப்பாரு? ஏய் நீ முதல்ல முன்னாடி வா. ஒசூர் நல்ல ஊர். என்ன எனக்கு பிடிக்கும் ஒசூர். இப்படி அறிக்கை உனக்கு இல்லை, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். நான் அவ்வளோ ரியலாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். மியூசிக்கே இல்லை, வெறுமா நீ வந்து ஃப்ளூட் மட்டும் ப்ளே பண்ணு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எல்லாருமே கை தூக்குங்க பாருங்க, போன தடவையோட அதிகமாக கை தூக்குறீங்க. அப்படின்னா யாருக்கும் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரி ஓகே, இப்படி வந்து ரெண்டாளி இந்த முன்னாடி ரோல் ஐயா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தம்பிதுரை ஐயா. ஆமா ஆமா ஐயா. ஐயாவை பார்த்தவொடனே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. ஐயாக்காகவா? ஆமா. பொட்டி கழுத இப்ப நம்புறீங்களா ஐயா? நீங்க நம்புறீங்களா ஐயா? போடா போட்டும் போடா அப்படி சொல்றாரு அவரு. நான் இந்த பாட்டை வாசனே ஐயா வந்து அவருடைய பிளாஷ்பேக் போயிட்டார். பிளாஷ்பேக் போயிட்டாரா? ஆமா. ஸோ இந்த ஷோவில் வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். டார்லிங் மியூசிக் இருக்க போகுது. இது வந்து ஆமாம், இது வந்து சும்மா சாம்பிள் தான். ஆமாம், இன்னும் நிறைய ஜாம்பவான்களாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைவர் ஸ்டைலில் சொல்லணும்னா கதா இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நீங்கள் இதுவே தான் பார்க்க போகிறீங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை நீங்கள் இதுவே தான் பார்க்க போகிறீங்க. கை தட்டா மகிழ்ச்சி. நம்ம இப்ப யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நகைச்சுவை நாயகன் அப்படின்னு அவர் ஜொலிச்சதை விட 100-150 நாடுகள் பறந்து
தன்னுடைய சிரிப்பு கலையை பல நாடுகள் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இன்னைக்கு ஒசூர் மக்களை பார்த்து அவங்க வயிறு குழுங்க குழுங்க சிரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாதிரி முத்து அவர்களை அன்போடு மேடை கலக்கின்ற உங்களுடைய பலத்த கைதேடலோடு. சொந்த செலவில் பல மக்களுக்கு வந்து நல்ல நல திட்ட உதவிகளை வந்து தொடர்ந்து மதுரை முத்தண்ணன் அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பெரும் மனிதரை இந்த மேடை கலைக்கிறதுல ராஜ் டிவி குழுமம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நிகழ்வுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அம்மாவுடைய அன்பை பெற்று இந்த பகுதி நல்ல ஒரு கல்வி சேவை ஆற்றி வரக்கூடிய ஐயா பண்பாளர் மேதகு தம்பித்துறை ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றியும் அன்பையும் சொல்லிட்டு கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிச்சிருங்க. ரொம்ப மாறிக்கிருச்சு காலத்தில். இன்றைக்கி நடந்த பாருங்கள், அப்படி ஒசூர் அந்த பஸ் ஸ்டாண்டு எங்கள் வண்டி டீ குடிச்சிட்டு வெளியே வர்றோம், ஒரு 20 பேர் வந்து செல்ஃபி எடுத்தான். காரில் ஏறும்போது ஒரு 3 பேர் குறுக்கு சந்தலேருந்து ஓடியாந்தான். பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு 10 செல்ஃபி எடுத்துட்டு ஒத்த வார்த்தை கேட்டான், சார் நீங்கள் யாருனே அப்படின்டா. இது மாதிரி எங்களுக்கு அவமானங்கள் சன்மானங்கள் எல்லாம். ஏன்னா நாம் மகிழ்ச்சியான இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறோம்ன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி ராஜ் தொலைக்காட்சி இந்த உபயதாரர் பெருமக்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களாம் சேர்ந்தான் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்த போகிறாங்க. ரொம்ப மாறிக்கிச்சு. முன்னாலாம் பெண்கள் நிமிந்து கூட்டி வேலை செய்வாங்க, கோலம் போடுவாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு, வெக்கம் கிளீனர் ஒரு மிஷின். அதா போய் எல்லா குப்பையும் உறிஞ்சிக்கிட்டே வருது. அவங்க பெரியப்பா வந்தார், நல்லா இருக்கியாமா அப்படின்றாரு, வேட்டியை காணும் பார்த்தீங்களா. ஸ்பீடு 4 வச்சதுனால அதோடு நின்றுச்சு. எல்லாம் டெக்னாலஜி டெக்னாலஜி கூட கூட. இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு எங்களை கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதுவே நாங்கள் பண்ண சாதனை சார். ஏன்னா அது பாருங்கன்னா நல்ல செய்தி அனுப்புறதுக்கு இன்றைக்கி ஆளே கிடையாது சார். நெகட்டிவான விஷயம் மட்டும்தான் பார்க்குறாங்க. எனக்கு இந்த வருஷம் 2024 முதல் நாள் காலையில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரேன் கோயிலை விட்டு. வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் முதல் நாள் செய்தி, அழகான வாழ்த்து அனுப்புகிறேன். எப்படி அனுப்பியிருக்கேன் தெரியுமா, கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. வாயில் அரிசி போட்டு ஒருத்தன் புத்தாண்டு வாழ்த்து சொல்வானையா, எனக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளவு நெகட்டிவன் தாங்கிக்கிட்டு நான் வந்து நிற்கிறேன் பா. அதுவும் தாய்க்குளங்கள் உங்களை சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கெலாம் சமைச்சு அந்த காலத்தில் தட்டில் போடுவாங்க, இலையில் போடுவாங்க, வகுறார சாப்பிடும் 5 வேனை காய்கறி வச்சு சமைச்சு அன்னைக்கு தாய் குளங்கள் தட்டில் போட்டாங்க. இன்னைக்கு தாய் குளங்கள் சமைச்சு நெட்டில் போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில், 8500 பேர் லைக் பண்ணியிருக்கான். ஆனால் வீட்டுக்காரன் லைக் பண்ணல. எங்க ஊரெல்லாம் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஒரு லைக் போட்டேன்னா அதுக்கு அந்த ஆள் அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்க. நான் தாண்டி குடிச்சிட்டு குப்புறக்கு விழுந்து கிடக்கேன். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஆண்கள் நினைச்சா நீங்கள் வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியலையே. இதெல்லாம் மறந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சிரிக்கன்றது தான் எங்களோட நோக்கம் சார். என்ன சிரிங்க, சிரிப்பு என்ன செஞ்சிடும். கொரோனா டயத்தில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவருக்கு மஞ்சள் தண்ணியை குடி, சிறுத்தண்ணியை குடி, லெமன் தண்ணியை குடி. ஆனால் உண்மையிலேயே அதே கொரோனாவில் என்ன சொன்னால் தெரியுமா, ஒரு டாக்டர் மனசு விட்டு உடல் குலுங்கி எவன் சிரிக்கிறானோ அவனுக்கு தாங்க மிகப்பெரிய இம்யூனிட்டி பவர்ன்றார். இன்னொன்று சொல்கிறேன், உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு, நோட் பண்ணிக்கணும். உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு, அப்படியே பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்கேயே உங்களுக்கு தேதி ஒப்படைக்கப்படும், நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதான். அதே போல் ஆண்கள்லாம் இங்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் சிரித்து பார்க்குறேன். ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட்டத்தில் சிரிக்காமல் இருக்கார், என்னன்னு கவனிச்சிங்களா? ஏன்னா பக்கத்தில் ஒரு சம்சாரம் பேச ஈண்டார், வாய மூடு, இதெல்லாம் சிரிச்சிருவேன், நீ உழைச்ச உழப்பு அப்படின்னு வாய மூடிப்பார். சரி கொஞ்ச நேரம் தூங்க வர்றீங்களாங்க, வெளியூர் 3 வேலைக்கு போய்ட்டு வந்து தூங்குறான் மனுஷன் பாவம். நடிச்சாம 1:45 இருக்கும் சார் மிட் நைட்டு. அந்த அம்மா எழுப்புது வீட்டுக்கார அம்மா, ஐயோ ஐயோ எந்திரிக்க ஏங்க என்னங்க, பத்தறி கீழே விழுந்து அலறி அடிச்சு, என்னாடி என்னாச்சு, இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க அப்படின்னு செருப்பு கழுத்து அவனுமே அடிச்சிருக்கான். ஜனியம் முடிச்சவளே தூங்குறவனுக்கு அதுக்கடி தூக்க மாத்திர பார்த்துருக்கீங்களா சார். எப்பயாவது ஒரு இடத்துல ஆம்பளை கோபமாக பேசிடுவார், ஏய் என்னடியே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நானா லூசு, நீ லூசு, உங்கள் அப்பா லூசு, உங்கள் அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போயிடாது, சன்னல் உடச்சிட்டு ஓட்டிடுவேன். அதெல்லாம் மறந்து ஒரு நாள் அழகான நாள். இதே வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல நம்ம மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு காயின் போட்டால் உடனே நடக்குமா கேள்விப்பட்டு கணவன் மனைவி
மூளை வீட்டுக்கார அந்த கிணத்தோ நின்றுக்கிட்டு மனசில் ஒன்று நினச்சிட்டு ஒரு காயின் போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போடுறோம்னு தொப்புன்னு உள்ளே வந்துருச்சு. வீட்டுக்கார் சொன்னார், நான் நினச்சேன் நடந்துருச்சு. இது வரைக்கும் கைதட்டாலும் இப்போ மட்டும் பார்த்தீங்களா சந்தோஷத்தை. இப்படி தான் சார் போய்கிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் இப்படி தான் போகுது. ஆனால் அப்படி பார்த்துட முடியாது எல்லா இடத்துலையும். வீட்டுக்காரமே சொல்லுது, எங்கே வெளியூர் போகிறேன் நாலு நாளைக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட என்னடி வேணும், நீ போனாலே போக முடியும். அதனால் அது ஒரு குடும்ப விழாவாக ஒசூரில் நான் ரொம்ப முறை வந்ததில்லை. ஐயாவோட கல்லூரிக்கு வந்திருக்கிறேன், மாணவர்களாக வச்சு நிறையா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இன்றைய தினம் ராஜ்ஜி தொலைக்காட்சி ஒசூர் மக்களை மகிழ்ச்சி படுத்துகிற ஒரு அருமையான நாள். காலம் ரொம்ப மாறிடுச்சு. முன்னாலாம் ஒருத்தர் கீழே விழுந்துட்டான்னா முதல்ல எந்திரிச்சு கை கண்ணாச்சு கால் கண்ணாச்சுன்னு பார்த்துட்டு அப்புறமேல தான் பார்ப்போம். அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பஸ்ஸில் வந்து சர்ன்னு இரு அடிக்கு எழுத்துட்டு போய் வேகமாக எந்திரிச்சு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நல்ல விலைக்கு கிராச்சாகலை. அப்புறம் பார்க்குறேன் வலது காலை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வெற்றிக்கெலாம் என்ன காரணம்? ஒரு ஒரு விஷயத்திலும் கவனம். பட தலைப்பு பாருங்கள், நல்லவன் வாழ்வான், குடியிருந்த கோயில், நீதிக்கு தலைவனுக்கு. அன்றைக்கெல்லாம் மனுஷன் பேர்லேயே படம். இன்றைக்கி எங்கேயா மனுஷன் பேரில் படம் வந்திருக்கா? சிங்க ஒன்று, சிங்க ரெண்டு, சிங்க மூணு, சிங்க நாலு, சிறுத்தை, நடுநிசி நாய்கள், ஓநாய் கூட்டம், திடீர்னு ஒருத்தன் அழகுசாமியோட குதிரை, இங்கிட்டு கந்தசாமியோட கழுதை, இன்னொரு ஆள் நான் ஈ, அவன் வண்டு, இவன் எறும்பு, இது கடையில் இவன் வேற மாதிரி. ஏன் அவங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணா, இங்கிட்டு வந்து ரெண்டு பக்கம் அட்டையை காணான்னு ஓட்டியிருக்காங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 1:30 ஒரு ஃபோன் வருது சார், மிட் நைட்டில். அவங்க சொல்கிறான், ஹலோ கேட்குதா அப்படின்னா, நான் கேட்குது அப்படின்னே. அப்போ வச்சிரு, அழகாக சிரிக்கிறீங்க, எங்களுக்கு வேலை மிச்சம். சில ஊரில் என்ன நகைச்சு ஓடிச்சாலும் இப்படியே உட்காந்துருப்பேன் கிருன்னு. நீங்கள் சிரிக்க வச்சு பிரியா பாப்போம் சார். நாங்கள் மதுரையில் 500 ரூபா அந்த சைக்கிள், எப்படி சந்தோஷமாக போதுன்ற மனசோடு இருக்கும் போகிற மகிழ்ச்சியாக இருக்கான்றக்கா சொல். 500 ரூபா சைக்கிள், 5 பேர் உட்காந்து போனோம். இன்னைக்கு 480000 ரூபா ஒரு டூலர், டயர் இருக்குது, டேங்க் இருக்குது, லைட் இருக்குது, உட்கார்றவனுக்கு இடம் இல்லை, பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து ஓட்டி போகிறான். 480000 ரூபாய்க்கு 840000 ரூபாய்க்கு வண்டி வந்திருக்கு. ஓட்டுறவன் தரையில் உட்காந்துருக்கேன், அவன் சம்சாரம் 3 மேலேறி அங்கே உட்காந்துருக்கு. உட்காந்து ஃபோன் பண்ணிட்டேன், ஏறிட்டு அடியே ஏறிட்டேன், கிருக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன் பார், கம்பிங் கொந்தாரி அப்படின்னு ஏறிட்டு ஓமுனி பஸ்ஸில் ரெண்டு பேசிட்டு நல்லா இருக்கீங்களா சார் பார்த்தீங்களா? அதனால் சொல்ல 500 ரூபா சைக்கிள் ஆனந்தம் மார்ந்தம், 800000 ரூபாய்க்கு வண்டி வாங்கி அப்படி இருக்கு. அதெல்லாம் இந்த இடத்துல நிரம்ப ரூபசங்கருடைய நகைச்சுவை இருக்குது, அசார் அவருடைய பல குரல். இந்த இடமே ஆண்கள் பெண்கள் நிரம்பியிருக்கனால உங்களை மையமாக வச்சு ஒரு 5 நிமிடம் நிகழ்ச்சி கொடுத்துட்டு அடுத்தடுத்த கலைஞர் வந்து இந்த நிகழ்ச்சி அழகுபடுத்துவாங்க. இப்போ ஆண்கள் சார்பாக நான் நிறைய விஷயத்தை சொன்னேன். பெண்களை வந்து கிண்டல் பண்ணுறக்கால பெண்களுக்கும் பெரிய உயர்ந்த குணம்லாம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கும் ஒரு அம்மா வந்திருக்காங்க. நிறையா திரைப்படங்கள்லையும் எதற்கும் துணிந்தவன் இல்லை, சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க. ஜல்லிக்கட்டில் முதல் பெண் வர்ணனையாளர், இது வரைக்கும் ஆண்கள் தான் வர்ணனை பண்ணியிருக்காங்க. அந்த காம்பேரிங் பண்ணது முதல் பெண் வர்ணனையாளர் தமிழ்நாட்டில்ன்ற அந்த பெருமைக்குரிய அன்ன பாரதி அவர்களை உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே அன்போடு அழைக்கிறோம். எப்பயுமே பெண்களை கிண்டல் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் சில உயர்வான விஷயங்கள் இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்கு அவங்க சொல்லும்போது முடிஞ்சா பெண்கள் கைதட்டுங்க. அதே போல் ஆண்கள் தாங்க அப்படி இப்படி ஆகா ஓஹோ நான் சொல்லும் போதே கைதட்டுறாங்களே. எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், ஆனால் உண்மையிலே ஓவியமான ஒசூர் மக்களுக்கு சிறப்பானதொரு வணக்கங்களை நாங்கள் சொல்லிக்கிடுறோம். காலேஜ் வந்து அதியமான் பொறியியல் கல்லூரி. உண்மையிலே தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டிக்கே நெல்லிக்கனி கொடுத்தவர் வந்து அதியமான் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட அதியமான் பொறியியல் கல்லூரியில் காவேரி ஹாஸ்டலாக இருக்கட்டும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் பெண்கள் கூட்டங்கள்லாம் அவ்வளோ தூரம் அலை மோதுது பார்த்தீங்களா சார். மேலே ராஜ் தொலைக்காட்சி சார்பாக உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப 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 பெரிய சந்தோஷம். இப்போ வந்து நான் பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படிதானங்க சார்? நீங்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுங்க, நான் ஆண்களுக்கு கொய்யா பழமாக பேசிட்டு நான் பாட்டுக்கு போகிறேன் சார். பெண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, நாங்கெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் சார். அப்ப நாங்க சவுக்கடி வாங்க பிறந்தவர்களா? இலக்கியத்திலிருந்து புராணங்கள்ல இருந்தே செக் பண்ணி பாருங்களே, இவங்களுக்கு தான் பெருமையா போட்டிருக்காங்க பெண்கள் பாத்திரீங்களா? எல்லாமே என்ன போட்டிருக்காங்க பாரு, பெண்கள், பூவையர், வலைக்கரங்கள், மகளிர். ஆண்களுக்கு ஒரு 4-5 பேர் என்ன பேரு? கிறுக்கு பைய, லூசு பைய, முட்டா பைய, தெண்டச்சோர், விளங்காதவன்,
சார், பெண்களுக்கு எத்தனை பேர் தமிழ்ல இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் இருக்கு பாத்தீங்களா? ஆனா நம்ம பேர் கூட நம்ம பேர்ல இல்ல சார். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்குறே அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவோம்? என் கையெழுத்தை போட்டு என் பேரில் வாங்கு. ஏமா, ஒரு 5 லட்சம் ரூபா கடை வாங்கலாம் அப்படின்னு உன் கையெழுத்தை போட்டு உன் பேரில் வாங்கு. ஏன்னா அவன் செருப்படி வாங்கினா நீ வாங்கிட்டு கடை அப்படி. எல்லாத்துலையும் விவரமா இருக்கு சார். இல்லை, இந்த இந்த ஆடியன்ஸ்லே பாருங்க, ஆண்கள் கூட்டத்தை விட என்னுடைய பெண்கள் முகத்தை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க சார். பாருங்க, சொல்லும் போதே ஃபயரா இருக்கு சார். பெண்கள்லாம் சிரிச்ச முகமா இருக்கிறாங்க. பெண்கள் சிரிச்ச முகமா? ஆமா. அப்புறம் ஆண்கள் என்ன சீரழிஞ்ச முகமா இருக்காங்க? அவங்களும் சிரிச்சுதானே இருக்காங்க சார். இல்ல, தரசினா பெண்கள் நாங்க தான். ஆமா. அதுலயும் பாருங்க சார், ஒரு ஒரு வஞ்சகத்தை பாருங்க. என்ன அப்படி பொம்பளை பிள்ளை சிரிச்சு என்ன சொல்ற? ஐயோ, மகாலட்சுமியா இருக்கு, லட்சுமி கடாட்சமா இருக்கு. பெண்கள் சிரிச்சா, இதே ஆண்கள் சிரிக்க போடா இழிச்சப்பல, வாய வாய் இழிச்சுக்கிட்டு போடா. அதே ஒரு பெண் குழந்தை தவி வந்தா கியூட், ஐயோ என்ன கியூட். இந்த பொம்பளை பிள்ளை தவி ஓடியாந்துச்சுன்னா ஆம்பளை போய் தவி வரட்டும், போடா குரங்கு சட்டை பண்ணிட்டு குரங்கு போயிட. எங்களை எதுலையுமே பாரு, பெண்கள் நாட்டின் கண்கள். ஆமா சார். ஆண்களுக்கு ஆண்கள் ஒரு மூக்குகள், ஆண்கள் ஒரு நுரையீரல்கள். ஏதாவது சொல்லிருக்காமல நல்ல இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்கல்ல சார், உங்க இத்தனை ஆண்கள் சார்பா உங்களை சொல்றேன். மனசாட்சியோட பதில் சொல்லுங்க சார். மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா. ஒரு நாள் ஒரு வீட்டுல பொம்பளை இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சொல்லுங்கப்பா. எப்படி சார் இருக்கும்? என்ன பூரா நல்லா இருக்கும்ன்றாங்க? அட பாவிகளா. சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும். உடுத்தின ட்ரெஸ் கூட 7 நாளானாலும் அதே இடத்துல இருக்குங்க. ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கோம்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதான் சார் அந்த வீடே கோவிலா இருக்கும் சார். அப்பலாம் சல்லுது இல்ல? அல்லுது அங்க ஒரு அம்மா கில்லுது. அதை பத்தியா இங்க வருங்க. நானு வீட்டுல சொல்லுமா, வீட கோயில் மாதிரி வச்சுக்க அப்படி வந்து பாக்குறேன். வாசல உண்டியில வச்சுட்டு போயிருக்கா சார். ஒரு ஆம்பளை என்ன சொல்றான், அம்மா கட்டின சேலையோட வா, கட்டணும் சேலையோட வா, உன்னை வச்சு காப்பாத்துறேன்றான். எங்கேயாவது ஒரு பொம்பளை பிள்ளை, டேய் ஓட்டுக்க லுங்கியோட வா, டேய் அப்படி என்னைக்கு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா சார்? சொல்ல முடியாது, ஏன்னா நீங்க போட்டிருந்தா தானே. பெண்கள்னா கலைமகள் அம்சம் சார். அப்ப நாங்கனா கலவாணி அம்சமா சார்? நாங்கெல்லாம் சாணியா மிர்சா. சாணி எதுக்குமா மீச்சிங்க, அப்படி சுத்தி வர வேண்டியாலாமா? இதை சொன்னா என்னை வந்து திட்டுறீங்க. பக்தினா பெண்கள் நாங்க தான் சார். எப்படி சொல்றீங்க? காலையில எந்திரிச்சு வீட்டை தூத்து தொளிச்சு கோலம் போடுறது பெண்கள். ஆனா நீங்க குடிச்சிட்டு கால் வாயில கிடக்குறது தான் ஆண்கள். கும்புற சாமிக்கு அந்த பேர் என்ன சொல்றோம்? ஆன்மீகம் தான் சொல்றோம். பெண்மீகம் நான் சொல்றோம். கும்புற சாமியை என்ன சொல்றோம்? என்ன ஆண்டவன், பெண்டவன் நான் சொல்றோம். வயசான காலத்துல உங்களுக்கு உதவுது பென்ஷன் தான் உதவுமே தவிர ஆன்சன் உதவுமாங்க? ஆமா சார். சமையல் பத்திலாம் நான் வரும்போது பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. அதை நாங்க சாப்பிடுறோம் சார். கை தட்டல் கொடுக்காதீங்க. ஒரு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு ஆம்பளை என்ன சார் சொல்லணும்? என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு லட்சுமி வாவ், அதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? கீழே வந்துருது சார். அண்ணா நீங்க எல்லாம் கைத்தல்ல கொடுக்காதீங்க, வீட்டுல போய் பொண்டாடிட்டு அடி வாங்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, அந்த சாப்பாடு சாப்பிடுறது அடி எவ்வளவு பரவாயில்ல. ஏங்க சாப்பிடாமையாம உங்களுக்கு எல்லாம் தொப்ப வருது. ஆண்களுக்கு இவ்வளவு குப்பையை போட்டா தொப்பதான் வரும். உங்களுக்கு விஷயம் தெரியாது, மன்னாறு உள்ள அந்த அம்மா வீட்டுக்காருக்கு சீடை செய்து வெளியே அந்த ஆளுக்கு பாடம் செய்யறாங்க. சீடைக்கேவா? ஆமா. அப்ப அதிரசம்? ஐயோ, அது ஆளக்கொள்ளும் விஷம். இது என்ன செய்யுதுன்னா யூடியூப் பார்த்தா சமைக்கிறாங்க. சாம்பார் வைப்பது எப்படி அப்படி போய் கிச்சனில் போய் ஒரு ஒரு அம்மா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா கடுகு போடவும் அதை போடவும் முருங்காய் வெட்டி போடவும் கிண்டவும் கிண்டிக்கிட்டே இருக்கு. போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பிடிச்சி வருது. குப்பு எங்க புகையா வருதுங்க? திருமணமான ஆண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் சமையல் சூப்பரா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம். முன் வரிசையில போட்ட மனுஷன் கூட கை தூக்குறாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யாருமே ஒய்ஃப் சாப்பாடு சாப்பிடாதனாலதான் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
அப்படி இல்லைங்க சார். இப்ப பெண்களே நான் சொல்றது கரெக்டா கைத்தடல் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. பன்னெண்டு மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எல்லா டிசைன் பார்த்துட்டு உப்புமா கொண்டு வந்து வச்சிருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போலங்க சார். உண்மையிலேயே சமையல்ங்கிறது அவ்வளவு தூரம். நான்லாம் சொடக்கு போட்ட டயத்துல 6 வகையான டீ போடுவோம் பெண்கள். ஆமா, சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமா கப்பாங்க, சிலவங்க சக்கரை இல்லாம கப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமா கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் சார் பெண்கள். நாங்க ரொம்ப இந்த இடத்துல வணங்குறேன் தாய் குலம். தேங்க்யூ சார். பா, ஒரே பாயிண்ட்ல திருத்திட்டேன் சார். 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை வணங்குறேன். ஆனா ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? சமையல்ல நல்லா சமைக்கக்கூடிய பெண்கள் யாருன்னு உலக நாடுகள்ல ஒரு ஆய்வு அறிக்கை எழுதுக்கும் பொழுது முதல் இடத்துல யாரும் வந்தாங்க தெரியுமா? நம்மளுடைய தமிழ்நாட்டு இந்திய பெண்கள் தான் முதல் இடத்துல வந்திருக்காங்க. 2வது பிரான்ஸ், 3வது நாடு மெக்சிகோ, 4வது ஜப்பான், 5வது நாடு இத்தாலி. அப்படின்னா இனிமே உங்களுடைய பெண்கள் வைஃப்ஸ் சாப்பாடு எடுத்து பரிமாறும் பொழுது சூப்பர், வாவ், கியூட் அப்படின்னு பாராட்டணும் சார். ஏன் நம்மால் முதல்ல வந்திருக்கேன் தெரியுமா? கலந்துகிட்டதே ரெண்டு பேர் தான். அதெல்லாம் அப்படி நினைக்காங்க. உண்மையிலேயே அன்னபாரி போல பேசினா கூட அந்த பிள்ளை பாயாசம் கிண்டிச்சுங்க. ஆமாங்க, தேங்க்யூ சார். ஐயோ சொல்லிருங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்தாலும் ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து 16 பேர் சேராட்டல ஓடி இருக்காங்க. எக்கா எனக்கு கொடுக்கா, எனக்கு கொடுக்கா, எனக்கு கொடுக்கா. தம்பி தம்பி சண்டை விடாம வாங்க, சண்டை விடாம வாங்க. எப்போ பாயாசம் அவ்வளோ டேஸ்டா இருக்குமான்னு கேட்டேன். இதுல போஸ்ட் ஓட்டுனா தேச கிளியாது. அவங்க போஸ்ட் ஓட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க சார். இந்த பிள்ளை பெருமையா, என் பாயாசம் எத்தனை பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க, அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பூரா. உண்மையிலே ஒசூர் பெண்களுக்கு ஏதாவது சமையல் டிப்ஸ்னா என்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான், வீட்டுக்கார்ட்ட அடி வாங்கி கிடக்க போறீங்க. போன வாரம் எனக்கு எங்க வீட்டுக்காரர் பயங்கர சண்டை. என்ன பிரச்சனை? நல்லா சமைப்பாங்க. அவன் சப்பாத்தி கேட்டார். ஆமா, நானாலும் மனுஷன் சப்பாத்தி கேட்டாரன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கஷ்டப்பட்டு சுட்டு வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். சப்பாத்தி இந்த யூடியூப் நீங்க பார்த்தா விளங்குன மாதிரி தான். என்ன பிரச்சனை வைக்க கூடாதா சார்? அப்படிலாம் இவங்க பேசினதான் நீ கேட்டீங்க. அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். அவங்க அப்பானால தான் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு 7-8 தெருவில் ஒரு 40 வீட்டில் அடுப்பு எரியுதுன்னா அதுங்க அப்பா தான் காரணம். நன்றி. ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. அவர் ஒரு நாள் வராட்டியும் போச்சு பதறிடுவாங்க. எங்கே தர்மராஜ், எங்கே தர்ம, அவங்க அப்பா அவர் தர்மராஜ், அம்மா தர்மராஜ் ஆயிராம. உண்மையிலேயே இவங்க மாமா தாய் மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது வழிகாட்டியாக இருக்காருன்னா அதான் நம்ம பெரும். நன்றி. டிராஃபிக் போலீஸாக இருக்காரு. இதெல்லாம் நீங்கள் சிரிக்கிறக்கா சொன்னது அன்னபாரதி அவர்கள். எனக்கு தெரிஞ்சு 33 நாடுகள் தேங்க்யூ ஸோ மச் போகலாம் நினைக்கிறாங்க. ஒரு வயலும் கூப்பிடாதனால நீங்கள் ஒசூரில் கூப்பிட்டது எங்களுக்கு போதும்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய அன்பான ஆதரவுக்கும் நிறைய உதவிகளுக்காக இந்த விழா நடத்துது. அதே போல் நிறைய உபயதாரர்கள் வந்து நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டீங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு. அத்தனை பேருக்கு நன்றி. மீண்டும் உள்ள போயிட்டு அடுத்தடுத்த கலைஞருக்கு அடுத்து வருகிறோம். வாழ்த்துக்கள், வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, நன்றி. ரெண்டு பேரும் ஒரு ஆளா இறக்கி போட்டுட்டு ஒரு ஆள் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களுக்கு.
ஸோ எல்லாருக்கும் ரோட்டரி சங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓசூரில் ரோட்டரி சங்கமானது செஞ்ச ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டை சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வருடத்திற்கு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம அரசு மருத்துவமனைக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பொதுமக்கள் இருக்கீங்க. நாம் இலவச டயாலிசிஸ் சிகிச்சை, 10 டயாலிசிஸ் மிஷின் நம்ம ஓசூர் ரோட்டரி அரசு மருத்துவமனையில் இருக்குது. தமிழ்நாட்டிலே இல்லாத அளவுக்கு பாசிட்டிவ் பேஷண்ட்ஸுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் ஆர் ஹெச்ஐவி ஆர் எனி லைக் கோவிட் டிசீஸ் இருக்கிறவங்களை ட்ரீட் பண்ணுறக்கூடிய மிஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அதுபோக நியோநாட்டல் வார்டு, பிறந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய நியோநாட்டல் வார்டு கொடுத்துருக்குறோம். கோவிட் டைமில் 500 காட்ஸ் அண்ட் பெட்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ அப்கிரேடேஷனாக நம்மகிட்ட இருக்க பிளட் பேங்கை வந்து பிளேட்லெட்ஸாக மாற்றக்கூடிய ஒரு பிளட் பேங்க் அப்கிரேடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸை, இவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஓசூரில் மற்ற உலகளாவிய சங்கத்தின் உதவியோடு இந்த சங்கங்கள் நிறைவேற்றி இருக்காங்க. வளர்ச்சியடைந்த ஓசூரே நாம மற்ற சங்கங்கள் உதவியோடு வாங்கி இவ்வளவு பண்ணும்போது நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஸ்ரீலங்காவில், இலங்கையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மொத்தம் அங்கே இன்னும் இருக்கிறதே 20 லட்சம் பேர் தான். அந்த 20 லட்சம் பேர் அந்த ஊரில் வாழ்வாதாரத்தோடு இருக்கணும்னா நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி, அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் செலவாயிடும். ஒரே ஒன்று அழியாத பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மட்டும்தான். ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்க, இவ்வளோ பெரிய கட்டடமெல்லாம் இருந்தது. நம்ம ஊரில் கூட ஸ்கூல்ஸ்லாம் இவ்வளோ பெரிய கட்டடம் கிடையாது. ஆனால் அங்கே குழந்தைங்க யாரும் படிக்கிறதுக்கு வர்றதே இல்லை. ஏன் வர்றதில்லை? அந்த ஊரோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிகள் இருக்குது. ஸோ ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கே வந்து பெண்கள் தலைமைத்துவம் நடத்த ஃபேமிலி, அதாவது பெண்கள் லீட், பெண்கள் மட்டுமே இருந்து நடத்தக்கூடிய ஃபேமிலி தான் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க குழந்தைங்களை கொண்டு வந்து ஸ்கூலில் விட முடியாது. இந்த சூழ்நிலையினால் குழந்தைகள் யாரும் ஸ்கூலுக்கு வர்றதில்லை. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஊருக்கே இவ்வளோ தேவைப்படும் போது அவங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு சொல்லி நாம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி 5 முறை ஸ்ரீலங்காவை விசிட் பண்ணி அங்கே இருக்க சங்கங்களோட ஒரு டேட்டா பேஸ் எடுத்தோம். 20,000 குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் வர்றதுக்குரிய வழிமுறைகள் இல்லை. அப்போ இந்த 2,000 குழந்தைகள், 2,500 குழந்தைகளுக்கு நாம் ஒரு மிதிவண்டியை வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஸ்கூலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாக்கப்படுது. ஸ்கூலுக்கு வர்றதுனால அவங்க கல்வி கற்றுக்கிறாங்க. கல்வி கற்றுக்கனால அங்கே வந்து என்ன போதை பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகிறாங்க. இல்லை ஸ்கூலுக்கு போகல, வேறு வழி இல்லை, கூலி வேலைக்கு போகிறாங்க, அப்படியே ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறாங்க. இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழின்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆளுநர் 2992லேருந்து 2,500 சைக்கிளை வழங்கலான்னு சொல்லி ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தாங்க. இது சைக்கிள் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குமா, ஒரு சைக்கிள் தரனால ஒரு சமுதாயத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியுமானா, கண்டிப்பாக முடியும். மாணவர் படிக்கிறதோடு மட்டுமல்ல, அவங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடித்தல், வீட்டில் இருக்கக்கூடிய விவசாயம், பக்கத்தில் இருக்க விவசாயம், மலர்கள், இதை கொண்டு போய் விற்கிறது தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இந்த சைக்கிள் இருந்ததுன்னா ஈவினிங் அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை விற்று அவங்களுடைய வருமானத்தையும் பெருக்கிக்குவாங்க. ஸோ அதனால் ஒரு சைக்கிள் கண்டிப்பாக ஒரு சமுதாயத்தில் மாற்றம் உண்டு பண்ணும் என்ற நம்பிக்கையோடு ரோட்டரி சங்கங்கள் 2,500 சைக்கிளை கொடுக்க முன் வந்திருக்கோம். இதுக்கு உங்களோட உதவியையும் நாங்கள் கேட்குறோம். உங்களால் முடிந்த உதவிகள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சீட்ஸுக்கு எங்கள் ரொட்டோரியன் எல்லாமே ஒரு நோட்டீஸ் கொண்டு வருவாங்க, அதில் வந்து QR கோட்ஸ் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸோட டீட்டெயில் இருக்குது, எங்களுடைய மொபைல் நம்பர்ஸ் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க ஏதாவது அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூப்பிட்டிங்கன்னா எனி டைம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அதில் QR கோட்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ண விரும்ப வேண்டிய அமௌண்ட்டை அதில் போட்டுட்டு அதில் ஒரு SMS கொடுத்தீங்கன்னா அங்கே ரிசிப்ட் அனுப்பிடுவோம். இது வந்து 100% ப்ராம்ப்டாக போய் சேரும். ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய 80 ரோட்டரி சங்கங்கள் இதுவரைய 4,000 சைக்கிள்க்குரிய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னி பண்ணி வாங்கியிருக்காங்க. எங்களால் இப்போதைக்குன்னு எங்களுக்குரிய ஃபண்டினால் 2,500 தான் பிளான் பண்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வந்தால் கண்டிப்பாக 4,000 நம்மளால் கொடுக்க முடியும். நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை அங்க வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இதை உங்கள்கிட்ட கேட்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியான ஹோப் ஆன் வீல்ஸ், உறவுக்கு சைக்கிள் கொடுப்போம். சைக்கிள்ன்றது இங்கிலீஷில் வேற இதில் இருந்தால் கூட இந்த உறவே வந்து ஒரு சைக்கிளாக தான் இருந்துட்டு இருக்கும். வாழ்க்கை என்ற உறவு ஒரு சைக்கிள் தான். நம்முடைய எந்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மீண்டும் மறுபிறவி இருக்கிறது என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. சைக்கிள், ஒன் சைக்கிள் இதில் முடிஞ்சது, மறுபிறவி அடுத்த சைக்கிளில் வரும். இந்த சைக்கிள் என்ன நாம் உறவு கொடுக்குறோம்களோ அந்த உறவு தான் அடுத்த சைக்கிள் உங்களுக்கு உதவும். இதுதான் நம்முடைய அடிப்படையான ஒரு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது குறிப்பாக
ரோட்டரி கிளப் ஆனது ராஜ் டிவி இவைகளெல்லாம் சேர்ந்து ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பலருக்கு இந்த சைக்கிளை உதவி கொடுப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரோட்டரி கிளப் என்பது மக்களுக்காக உதவி செய்வதற்காக அரசாங்கம் எத்தனையோ உதவிகள் செய்யலாம், ஆனால் மக்களும் அதில் சேர்ந்து பணியை அவர் தங்களுடைய கடமை செய்வதற்கு இந்த ரோட்டரி கிளப் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏழைகளுக்கு உதவி செய்வது, மருத்துவ உதவி செய்வது, இது போன்ற அவர்கள் பல தொழில்கள் செய்தாலும் தங்களுடைய தொழிலினுடைய ஒரு பகுதியை இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று ஒரு சேவையான செய்வது தான் ரோட்டரி கிளப்பினுடையது. ராஜ் டிவி பெருமையுடன் வழங்கக்கூடிய இசைச்சுவையும் நகைச்சுவையும்ல அடுத்ததான் வந்து கலக்க போறவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் பேரா சொல்றதை விட அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாலே நம்மளையெல்லாம் இந்த அன்னைக்கு காலையில 6 மணி இருக்குன்ற வார்த்தையை கேட்டாலே குலுங்கி குலுங்கி சிரிக்க வச்சு, என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி மக்களுடைய மனசில் ரோபோவாக தெரிஞ்சாலும் காமெடினா இவர் அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசுலலாம் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ரோபோ சங்கர் அவர்களை ஆன்போர்டு மேடை கலைக்கின்ற உங்களுடைய பலத்த காய்த்திடலோடு ப்ளீஸ். ராஜ் தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ரொட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஸ்டஃப் என்ன தெரியுமா, அந்த கைதட்டல் தான் மிகப்பெரிய போதையே. அதை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. ஊட்டாயிட்டா எல்லாருக்கும் நமஸ்காரா. பவுனரா, என்னங்க, நான் வந்து ஒரு பேன் இண்டிய ஆக்டர், சும்மா விளையாட்டுக்கு இல்லை, எல்லா லாங்குவேஜும் பேசி பிரிவேன். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, உருது, மலையாளம், போச்சுப்புரி வரையும் பேசி பிரிவேன். அதனால் கேட்குற கேளுக்கு பட்டு பட்டு பதில் சொல்லிடுங்க. இங்கே எத்தனை பேத்துக்கு தமிழ் தெரியாது, கை தூக்குங்க. இங்கே வாங்களேன், கம் தி சைட். இங்கே எத்தனை பேத்துக்கு தமிழ் தெரியாதுன்னு தமிழில் கேட்குறேன். அவர் நான் தான் அப்படின்னு கையை வர தூக்கிட்டு, ஆ ரெண்டு கையும் தெரியுது. ஆ என்ன சேட்டை பாருங்கள். அதாவது மேடையில் நாங்கள் வர்ற கேவலம் மாதிரி உலகத்தில் வேறு எவனுமே படமாட்டாங்க. அந்தளவுக்கு மானாவரியாக கேவலப்படுறது யாருன்னா எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் தான். நான் கேவலப்பட்ட விஷயத்தை சொல்லட்டுமா? இப்போ கேவலப்பட்டதுடைய ஹைலைட் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா மேடம்? நல்லா குட்டி குஸ்பு மாதிரியே இருக்கீங்க. இல்லை நானும் அரைச்சங்களை வச்சுலாம் தேய்ச்சி பார்த்துட்டேங்க, ஒரு செகண்டு கூட ஜாப்பாக மாட்டேங்குது. ஏன் பொண்டாட்டிகிட்ட தர்மடியெல்லாம் வாங்கி பார்த்துட்டேன். நீங்கள் எப்படி இப்படி கலராக இருக்கீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க மேடம், முதல்ல குளிக்கிறீங்களா இல்லையா? உண்மையிலே அப்படி குட்டி குஸ்பு மாதிரி தான் இருக்கீங்க. இனிமே ஒசூரனுடைய குட்டி குஸ்பு, உங்கள் பேர் ஸ்வர்ணா. ஆமாம், நீங்கள் வந்துட்டீங்க பிரபு. எங்க ஏ இளைய திலகமே, குட்டி குஸ்பு இங்கே, பிரபு அங்கே, அடரடா கண்கொள்ளா காட்சி. இப்போ கேவலப்பட்டதில் ஹைலைட்டாக ஒன்று சொல்கிறேன் மேடம், அப்போ தெரியும் என்னுடைய வழி என்னென்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த மேடை அனுபவம் மைக்கு பிடிச்சி இதோடு எனக்கு 33 வருஷம் ஆகுது. 60 நாடு போயிட்டு வந்துட்டேன். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது வாங்கிட்டேன், 3 டாக்டரேட் வாங்கிட்டேன். ஆனால் கேவலப்படுறது இன்னும் நிறுத்த முடியல. உள்ளே வரும்போது ஒரு கலவாணிப்பை கேட்டேன், அந்த குட்டிப்பழத்தை ரொம்ப நேரமாக தேடித்தர்றேன். Sir, I saw the TV. அப்படின்னு இங்கிலீஷில் பேசினேன். பரவாயில்ல, ஓசூரில் இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன். எஸ் எஸ் அப்கோர்ஸ் அப்படின்னே. சூப்பர் சார், ஐ எம் இட்ஸ் அ மிராக்கிள் ஃபார் யூ, ஐ எம் ரெகுலரி வாட்சிங் யூ அப்படின்னா. விச் டிவி அப்படின்னா, டிஸ்கவரி சேனல்ட்டு போயிட்டேன். ஆனால் குறம் குட்டியா, இங்கிட்ட அங்கிட்ட தாவிக்கு தெரியறதுக்கு இந்த கூட்டத்தில் சொல்லிவிட்டு போனேன். எனக்கு இன்னும் நெஞ்சு பகிர் பகிருக்குனுங்க, ஒருவா டீ இறங்க மாட்டேங்குது உள்ள. அப்படிலாம் தப்பிச்சு வந்திருக்கேன், இப்போ முத இதுகள்கிட்ட இருந்து தப்பிச்சிடுறேன். இப்போ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து சொந்தக்காரங்கன்னு சொன்னதுக்காக வேண்டி சொந்தமாகவே மிங்கிள் ஆகிட்டீங்க. இருந்தாலும் ஒரு சாட்டு போட்டு 4 ஜோக்கை போட்டு முடிச்சுட்டு
வாய்ஸை அடுத்த செஷனில் நம்ம பேசி காட்ட போகிறோம். ஏன்னா ஒரு செஷன்லே உங்களை நீங்கள் எப்படி மயக்கி வச்சுட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் பாவம் இல்லையா, அதனால ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு வாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பேசுகிறேன், பேசுங்க. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்க இந்தியன் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. டாம் அண்ட் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. கை தட்டலைனா குத்துவேன். தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து நான் அசார் அண்ட் அரவிந்த் மொத்தமாக வந்து ஒரு சூப்பரான மிமிக்ரி ஷோ உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கெட் ரெடி. Thank you so much. I love you. Thank you. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி, நமக்கெல்லாம் பழக்கப்பட்ட மாதிரி, இவர் ஹீரோவா காமெடியனா இல்லை வந்து எல்லாத்தையும் கலந்தடிக்கக்கூடிய ஒரு மகா நடிகனா அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸை நமக்கு வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரே உடம்புக்குள்ளே பல வாய்ஸை கொடுத்து யார் பேசுகிறாங்கன்னு கண்ணை மூடி பார்த்தா அந்த ஆக்டர் தான் வந்திருக்காங்களோ நம்மளையே வியப்பில் ஆற்றக்கூடிய அசார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன். அவர்களோட சுட்டி அரவிந்தன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, கான்செப்ட் எப்பயுமே வந்து இந்த பசங்க வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க, இந்த வாய்ஸ் எல்லாம் தெரிஞ்சனால அதை மட்டுமே பண்ணிட்டு போயிடறாங்கன்னு ஒரு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை அழிக்க போகிறோம். எஸ், என்ன பண்ண போகிறோம், சாய்ஸ் அவங்க கிட்ட கொடுக்க போகிறோம். ஒரு சில பேருக்கு வந்து ரஜினி சாரை பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு நவரச நாயகன் கார்த்திக் சாரை பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஜிபி முத்த பிடிக்கலாம், ஜெயம் ரவி பிடிக்கலாம், எஸ்கே பிடிக்கலாம், எஸ்ஆர் பிடிக்கலாம், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. இப்படியே பேசினா பைத்தியம் பிடிக்கலான்ற போறாங்க. ஆமா, அதனால அவங்களோட ஆப்ஷன்ல கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துட போறோம். எஸ், அண்ணன் வந்துட்டாரு. அண்ணனா, குழந்தைங்க எல்லாம் பரிச்சு எழுதும் போது சூப்பர்வைசர் ஒருத்தர் வருவார் தெரியுமா? ஆமா, டலை சூப்பர் அலை அப்பேற்பட்ட ஒருத்தர் கூப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரஜினி சார் கூப்பிட போறோம். சூப்பர் சார் சூப்பர் சார் கூப்பிட்டு வர மாட்டார், அவர் கதா பாத்தமா கூப்பிடுவார். யாராவது கமாலே வர சொல்றா. தமிழ் படங்கள் வர மாதிரி இங்க மறு வச்சுக்கிட்டு மீசை முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியார் ஏ கபாலே அப்படி சொன்னதுமே குனிஞ்சு சொல்லுங்க ஜம்மா, அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா கபாலிடா. ராஜ் டிவில இசை சுவையும் நகை சுவையும் அப்படி பேரை கேட்டாலே சும்மா அதிருது. இதை பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷம், இங்கே சந்தோஷம் இல்லை சொன்னால் எங்கே போனாலும் சந்தோஷம் கிடையாது. கடவுள் கொடுத்த நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம தான் வச்சுக்கணும். அதை விட்டு மற்றவங்களை பார்த்து ஐயோ அவனை மாதிரி நம்ம பிறக்கலையே, அவனை மாதிரி நம்ம இருக்கலையே, அவங்கள மாதிரி கலராக இல்லையே, அவங்கள மாதிரி பணக்கார வீட்டில் பிறக்கலையே சொல்லி மற்றவங்களை பார்த்து ஏங்கி ஏங்கி நம்ம வாழ்க்கையை தயவு செஞ்சு தொலைச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். எப்பயுமே வாழ்க்கையை சந்தோஷமாக மகிழ்ந்து நல்ல டெய்லியும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஓகே, பேரு கேட்டாலே சும்மா மக்கள். நீங்க வந்து எந்த நடிகர் வாய்ஸ் வேணா கேட்கலாம், எந்த நடிகர் வாய்ஸ் கேக்குறீங்களோ எல்லா நடிகர் வாய்ஸும் இங்க இருக்க ரெண்டு பேரும் பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் சொல்லுங்க? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தளபதி. தளபதி. எஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் தளபதி. தளபதி எங்கள் தளபதி. தளபதி நான் எதுக்கு இருக்கேன்? அவரு அந்த பாட்டு போடதாக்க வந்திருக்கார். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கோம் ஏ நம்ம சன வெறித்தனோ இன்னைக்கு பழகலு நான் நம்ம கெத்தா. ஐ வெரி ஹாப்பி. என்னை இங்க கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். முன்னாடி நின்று கை தட்டுற நம்ம செல்லங்களா இருக்கலாம், கை தட்டாம உட்கார்ந்துருக்கிற நம்ம செல்லா குட்டிங்களா இருக்கலாம், இல்ல ஒட்டு மொத்தமா சொல்லா அன்ப வாரி வாரி குடுக்கிற நம்ம ஓசூர் மக்களா கூட இருக்கலாம். நீ வெளிய வந்தா உன்ன போடுறதுக்கு தயாரா இருக்கண்டா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ வெளிய வந்தா உன்ன போடுறதுக்கு தயாரா இருக்கண்டா. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்க எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா ஐயா ஆல் இடத்துலயும் சும்மா கில்லி கில்லி கில்லிடா. யார் இருக்கன்ற தைரியத்துல இவ்வளவு பேசுற? என்ன பிடிச்சவன் கோடி பேர் அங்க இருக்கிறான்டா. நண்பா நண்பி,
ஒரு விஷயம் சொல்றேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கங்க, அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அதை எக்மோர் பண்ணிருங்க. எக்மோர்ல இக்னோர். உசு பேத்துறவங்கிட்ட உம்முனும், கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முனும் தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். தேங்க்யூ 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 விஜய் அவர்களுக்கு. அடுத்த வாய்ஸ் தல 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 கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு என்ன பங்காளி கண்டுபிடிச்சார் சார் அவரு. சும்மா தார தப்பட்ட கிளிய போகுது அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா நான் எந்த நிகழ்ச்சிக்கும் போக மாட்டேன், ஆனால் இன்றைக்கி நம்ம ராஜ் டிவியில் இசைச்சுவையும் நகைச்சுவையும் ஒரு நல்ல ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேர் தூக்கு தோற ஊரு தேனி மாவட்டம், பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா, முடிஞ்சா ஒத்தைக்கு ஒத்த வாடா. உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்பீடா போலாம். அடுத்து என்னது ஜிபி முத்தா, ஜிபி முத்தா அந்த குட்டி பாப்பா. ஏன் நண்பர்களே, ஏன் நம்மளே இங்க பாத்தீங்களா, ஏன் சித்தப்பவுளையா அரப்பவுளையா யாரா கைதுட்டுதானா என்ன செய்தான், ஏ இப்படி பிடிக்கலாம் டவுசர் தான் தெரியுது இப்படி பிடிக்கலாம். கடிதம் வந்திருக்கீங்க, லெட்டர் போட்டிருக்காங்க அண்ணாச்சி உங்களுக்கு. யாரோ என்ன என்ன போட்டிருக்கான், யாரோ ஒசாமா பின் லேடனா என்னமா, அவனுக்கு பில்லு கட்டலையா ஏதோ போட்டிருக்கான், படிங்க நீங்களே. என்ன போட்டிருக்கான், ஒசாமா பின் லேடி, நான் குளிக்கும் போது ட்ரெஸ் இல்லாம குளிக்கும் போது. அது இல்ல தலைவர், இது படிங்க. இது என்னது ஜாமா தெரியுதா, இல்ல இல்ல டிராபிக் ஜாமா இருக்குன்றத, டிராபிக் ஜாமா இருக்கிறத பிரிச்சு போட்டிருக்கான். ஆமா, இளவு எடுத்து செத்தபே நாரப்பயலா இள பேதியில போவான், கையை தட்டிருக்க லேடி திட்டிக்கிட்டே இருப்பாரு. சூப்பர், உலகத்திலேயே ஒரு திட்டுறத பார்த்து கை திட்டுறவங்க நம்மளா தான் இருப்போம் நினைக்கிறேன். ரைட், அடுத்து 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 ஸ்பீடா போலாம். அடுத்து மணிவண்ணன் சார் வாய்ஸா. ஏடே மாப்பிள்ளை, சத்தியமா சொல்றேன், ஒரு குவாட்ருக்காக மலையாள படத்தை வீடியோல எடுத்து பார்த்து போட்டு என்கிட்ட வந்து இந்த படம் வேணுமா அந்த படம் வேணும் கேட்கறான். மாப்பிள்ளை என்ன பண்ணலாம் சொல்லு. ஆட படியா, அவரை பார்க்கும் போது அவர்தான் அவர் எதிர பாகுபலி, மகள் பதியை வெட்டவன், ஓசூர் மக்களை சிரிக்க வைத்தவன் அவர் எதிர பாகுபலி, கை தட்டு முறை அவர் எதிர பாகுபலி வரமாட்டான். பாகுபலி வந்துவிட்டான் ராஜபாதா. ராஜபாதா, ராஜபாதா, நீங்க இப்ப கத்த கூடாது ராஜபாதா, நீங்க மூணு மாச கர்ப்பமா இருக்கீங்க, இப்ப கத்தாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவர் ரிப்பீட்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க பாகுபலி, பாகுபலி, இப்ப பாருங்க ராஜமாதா, ராஜமாதா, நீ சொல்லு, நீ சொல்லு. ஓகே அடுத்தது ஸ்பீடா போற. அடுத்து எஸ்கே எஸ்சிஆர். எஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர், ஸ்டைலில் வேற லெவல் பண்ணுவார். வாழ்க்கையில் யார் ஃபர்ஸ்ட் போறான் முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரா அதான் முக்கியம். தட்டா எனக்கு ஒன்று புரியல, எங்க வந்து மக்கள் எல்லாமே கை தட்டுறாங்களா, அதெல்லாம் யாருக்காக நினைச்சீங்க? யாருக்காக, யாருக்காக சார்? தமிழ் மேல இருக்கிற லவ்வுங்க, தமிழ எல்லா விஷயத்திலும் ஒண்ணா இருப்பாங்க. அடுத்தது எஸ், அடுத்து இது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பிரமாதம். இது பயில் வாண்டிருக்கா இல்ல, இது டெல்லி, இது ஒசூர். டெல்லி கணேஷ், டெல்லி கணேஷ், நீங்க டெல்லி கணேஷ் நான் வி டிவி கணேஷ் சார். இங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா இல்ல பசி பசின்னு சொல்லுது? தெரியாம கேக்குறேன், என்ன பண்ணா காண்டாவ, இப்படியே ப்ரோக்ராம் பண்ணா காண்டாவ. முன்னாடி உட்கார்ந்துருக்காள், சிரிக்காம இருந்து வாயிலே குத்துனா காண்டாவியா? அவரை நம்பிதான் பேமெண்ட் இருக்கு, அதனால அவர் ஒன்னும் பண்ணாதீங்க.
அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். மூஞ்சிய பார்த்தா கொய கொயன்னு ஆக்கிடுவேன். இல்ல இந்த வாய்ஸ் யாருக்காவது தெரியுமா தெரியாதா? அவசரத்துல ஆக்ஸா பிளேட சாப்பிட்டா இந்த வாய்ஸ் வரும். தம்பி தம்பி யார்கிட்ட தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சாய் தீனா. ஏன் தம்பி சாயிறீங்க? இப்போ கொஞ்ச நாளா ஸ்கிரீன்ல காணா. அப்படின்னு சொல்லக்கூடாது தம்பி. தம்பி வேற ஒரு மியூசிக் போட்டா வேற ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க தம்பி. இல்ல இருக்கட்டும், இப்ப நல்லா இருக்கு. ஆமாக்க. சோ லாஸ்ட் மூணு வாய்ஸ். கடைசியாக மூன்று வாய்ஸ். கடைசி கடைசி மூணு வாய்ஸ். விஜய் சேதுபதி, எஸ் ஏ சூர்யா. தலைவரே தலைவரே தலைவரே, முடியல தலைவரே. அவன் மறுபடியும் மறுபடியும் எனக்கு வராத வாய்ஸா பார்த்து பார்த்து கேட்கறான் தலைவரே. வர்றோம், மிமிக்ரி பண்றோம், கைத்தட்டு வாங்குறோம், ரிப்பீட்டு வந்தோம், மிமிக்ரி பண்றோம், கைத்தட்டு வாங்குறோம், ரிப்பீட்டு. முடியல தலைவரே, முடியல. என்னையா டெனட் பண்ற மாதிரி குழப்புற? ஏய், இதே பார், இதே தான் அரவிந்த் வந்தான், ஒரே வாய்ஸ்ல முடிச்சிட்டான். உனக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டி உட்கார்ந்துருக்குன்றக்காக உனக்கு பிடிச்ச வாய்ஸ் எல்லாம் போடுற. பொம்பளை சோ கேக்குதா சார் உனக்கு? பொம்பளை சோக்கு என்னது? ஜாதி ஜாதிங்கிறிய, ஜாதியாட உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. கிரிக்கெட் கேப்டனுக்கும் இந்த புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், மேட்ச்ல இருந்தா கிரிக்கெட் கேப்டன், தமிழக மக்களின் மூச்சில் இருந்தா அது புரட்சி கலைஞர் கேப்டன் தான். இல்ல செம்மையா இருக்குது, நீங்க பாக்கல நினைச்சு அண்ணாச்சு பாக்கல, அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு, நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணாச்சி இப்படியா அண்ணாச்சி? இல்ல எனக்கு புரியல, எனக்கு இந்த பக்கம் பாக்குறதா இந்த பக்கம் பாக்குறதா? அண்ணாச்சி கூட நான் தானே. ஏன் கை தட்டிருக்கீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க? எனக்கு உப்பு பிடிக்கும், வானம் பிடிக்கும், பூமி பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும். இப்படியே கை தட்ட மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிக்கும். ஏன் ஆல்ரெடி பிடிச்சதான உட்காந்துருக்காங்க? எஸ் கை தட்டி உற்சாகம் பண்ணிய நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இல்லை அதாவது எங்களுக்கு என்னென்னா இயர்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி எங்களோட ஜூனியரோட நாங்களாம் சீனியர்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கும். இப்போ நான் மதுரை முத்து அசார் அரவிந்த் இதெல்லாம் ஆரம்பகால செட்டு, அதுக்கப்புறம் அன்பு தம்பி அசார் இப்போ கலக்கிக்கிட்டு இருக்காங்க அசார் அண்ட் டிஎஸ்கே, இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு மேடையில் நாங்கள்லாம் பண்ணும்போது எங்களுடைய பழைய நினைவுகள். அதனால் எங்களுக்குள்ளே நாங்கள் லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிருவோம். இல்லை உண்மையை சொல்லணுன்னா வந்து நான் வந்து மிமிக்ரி இன்ஸ்பயர் ஆகி நிறைய வாய்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது அன்பு அண்ணன் ரோபோ சங்கர் அண்ணனை பார்த்து தான். ஏன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் அப்படி வந்து நின்னார்னா அப்படி ஒரு இம்ப்ரெசிவ் பண்ணுவார், பயங்கரமாக பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் வாய்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுவார். ஸோ அவரை பார்த்து வந்தவங்க தான். அதுக்கப்புறம் நான் வாய்ப்பு தேடி போகும்போது வந்து வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சுட்டி அரவிந்த் அண்ணன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ரோபோ அண்ணனையும் சுட்டி அரவிந்த் அண்ணன் தான் போய் பார்த்துட்டு டிவியில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டு போனேன். ஸோ அந்த டைம்ல அந்த சுட்டி குழந்தை அதுதான். ஆமா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன். போடா. ஏய், பப்ளிக்ல அப்படி போடா வாடாலாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, மரியாதையா சொல்லணும். அப்ப மரியாதையா போடா. இவர் எழுத்து பேசினா பிச்சு போடு. இது என்னடா வச்சிருக்க உள்ள? டம் டம் சட்டை. ஏய், உள்ள அப்படி தட்டாத, பாப்பா இருக்கு. ஏய், உள்ளே ஃபர்ஸ்ட் படிக்குதுடா. அப்ப வெளியே வந்தா தெரியல எங்க படிக்கிறது. ஓம்பிள்ள டேய், எழுத்து பேசினா சப்புன்னு அரைஞ்சு விடுவேன். இதுவரை எல்லாரும் வந்திருக்காங்க. ரொம்ப ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஸ்டேஜ். இதுக்கு அப்படியே ஸ்பெல்லிங் சொல்ல. ரே இஸ் ஏய், உனக்கு கிரிக்கெட் தெரியுமா? வணங்க. நீ வணங்க. ஜோ வணங்க. வடா தெரியுமாடா? ஒருத்தன் போடுவான்,
இப்படி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், மனமார்ந்த நன்றிகளை தேங்க்யூ தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் இல்லை, இது ஒரு வித்தியாசமான மேஜிக்கு. ஆமாம், இந்த மேஜிக்கு வந்து வெளிநாட்டில் தான் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு வித்தியாசமான முறையில் பண்ண போகிறேன். இருமா 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 இருமா, இதில் நான்டே வரணும்னு அடம் பிடிச்சிட்டாரு. நானும் வரணும்னு அடம் பிடிச்சதுனால காலையில எல்லா பேத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். பிள்ளைய பூரா மணி பத்தாச்சு. இப்ப பாரு அண்ணா என்ன பண்ண போறீங்க, செக் இழுத்து பாத்துங்க, ரெண்டு பேருமே இழுத்து பாத்துங்க. லாக் போட்டிருக்கு, வந்திருக்கா? ஓகே, ஓபன் பண்ணி சாவியை நீங்களே எடுத்துருங்க. ஆளுக்கு ஒரு பூட்டை எடுத்துங்க. சாவியை, சாவி எல்லா சாவியும் எடுத்துருங்க. செயினை பிடிச்சிங்க. சிஸ்டர் இந்த பக்கம் அவங்க பாரதி சிஸ்டர் இழுத்து பாருங்க, இழுத்து பாருங்க. ஓகே ரெடி சார். ஆ, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ இந்த செயினில் வந்து இந்த பூட்டை வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணுறீங்க. எஸ் லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரே ஆர்வமாக இருக்கீங்க ரெண்டு பேருக்கும். ஓகே, ரெண்டு பூட்டு போட்டாச்சு, இந்தாங்க. ஸோ இப்போ இந்த பூட்டு எல்லாம் பக்காவாக லாக் பண்ணியாச்சு. அதோட கீ வந்து எங்கள் கையில் இருக்குது. இப்போ வந்து மேஜிக் மேன் டட்ட டட டட்ட அப்படின்ட்டு வரப்போகிறாரு. கீ தொலைஞ்சு வச்சுனா ஆட்ட வாங்கலாம். யார்ட்டா சார் வாங்கணும்? கீ தட்ட என்ன பண்ணீங்க இந்த வித்தைய? இல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா பொண்டாடி கிட்ட நிறைய பேர் லாக் பண்ணிருக்காங்க, புருஷங்கமார்களா, அவங்க ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படின்னு அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அருமையா ஒண்ணு பண்ணாலும் நச்சின் பண்ணீங்க. நன்றி சார். சிலர் அவங்க வாட்டுக்கு இந்த இதை புறா எடுப்பாங்க, எதோ எதோ எடுப்பாங்க. ஆனா ஒண்ணுனாலும் குழந்தைகள் பிடிச்ச மாதிரி பிரமாதமா. திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள், நீங்க தொடக்கத்துல நாங்க மேடைக்கு வந்தோடனே ப்ராப்பர்ட்டி காமெடி ப்ராப்பர்ட்டி காமெடி சொன்னீங்க. ஒரு ஜோல்னா போய் வந்திருக்காங்க. அவர் நேற்று 3 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலையில் போய் வாங்கிட்டார். கடையில் வாங்கி வச்சிருக்கார் பத்திரமா. மங்களவரமா ஒரு உங்க கையில் ஆரம்பிச்சு வைங்க. ஆ, கண்ணை மூடிட்டு எடுங்க சார். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டாயா வந்துட்டாயாங்க நினைக்கிறாங்க. மரியாதை பேசாம. இது என்னது? டீ கப். கப் நீ வெளியே போ. கப் 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 கப்புன்னு குடிச்சிட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். இந்த டீயை கொஞ்சம் கொஞ்சமா இஞ்சி இஞ்சா நகட்டினோம்னா இஞ்சி டீ. அதே டீ அப்படியே கொஞ்சம் நகர்த்தி வச்சோம்னா டீ நகர். டீ நகர். ஒரு டீ அப்படியே வந்து ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்தா அது பொண்டாட்டி. அப்படி அர்த்தம் கிடையாது. அதே டீயை கப்புன்னு எடுத்து குடிச்சோம்னா கப் டீ. கப் டீ. இது என்ன டீ? எம்டி. நான் உள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது கவனிக்க கூடாது. கவனிச்சுட்டு வந்து இங்க வந்து ஓபன் பண்ணிட கூடாது. ஐயா தரணப்பா, எங்க பொழப்பு எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடுத்து காமெடி. என்ன நியூஸ் போட்டிருக்கான்? என்ன போட்டிருக்கான்? இல்ல சுட சுட செய்தி வந்திருக்கு. அடுத்து வாங்க காமெடி பண்ணுங்க. என்னைக்குமே இது பேப்பர் தான். அது எப்படி இன்னைக்கு மட்டும் பேப்பரா இருக்கும்? பின்னாடி நம்மள கொலையா கொல்ல போறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அடுத்து ப்ராப்பர்ட்டி. அப்படியா? ஆமா. ஆனா உங்களை நீங்க நகைச்சு ஆர்வத்தோட வந்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி நாங்க செய்ய விரும்பல. என்ன சார்? தண்ணி காட்ட விரும்பல. அதான் காட்டிட்டீங்களே. ஆனா இதெல்லாம் ஒண்ணுக்குமே லைக் பண்ணல. ஆனா அது இது இப்போ இது வந்து கோல்ட் வாட்டர்னே. ஆமா, இது நான் ஹாட் வாட்டரா மாத்துறேன். எப்படி? எப்படி? இதோ இப்படி. ஹாட்னா ஹாட் வாட்டர். சரி, கொஞ்சம் கொஞ்சமா தம்பி கோபப்படுறேன். முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைவாக பாடல் காமெடி. அதை பண்ணிடுமா? ஓகே, நிறைய பாட்டு இருக்கு. ஆ, பாட்டு இப்போ தனியா பாடினாங்க. ஆனால் தனியாக தான் பண்ணாங்க. இன்னும் கூட்டமாக பாடுவோம். சரி. அண்ணே இப்போ ரீசெண்டாக வந்து பட்டையை கிளப்பிட்டு ஒரு பாட்டுண்ணே. சரி. தாத்தா வர்றாரு. எங்கே வர்றாரு? இல்லை அது பாட்டு இல்லை, பாட்டில் வர்றாரு. தாத்தா வர்றாரு. ஆமாம், கொஞ்சம் பத்திரமா வர சொல்லுங்க. கதரை விட போறாரு. கதரெல்லாம் வேணாம் சார். கண்ணதாசக்கார குடி. மைக்கை நேராக புடியே இங்கிட்டு வச்சுட்டு கண்ணாசம் கார குடி பாரதியார் எனக்கு ஒரு மருந்து குடிச்சிருவார்ல. இல்லை சார். மென்மையா பூ போல மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஆடியன்ஸ்லாம் ஓடுது.
சார் இப்ப நான் பாட்டு பாடலாம்னு இருக்கேன். பாடு பாடு. பாடலாமா சார்? பாரு எந்த உயிருக்கு சேதம் வராம பாடு. ஜூஸ் ஏதாவது கிடைக்குமா சார்? ஓ லூசு அதெல்லாம் கடகடன்னு பாடிக்கிட்டு இருக்காங்க. என் பேரு மீனா குமாரி. அவங்க அப்பா வெங்காய வியாபாரி. ரெண்டு நாளா வெங்காய வரத்துல கொஞ்சம் லாஸ்ன்றால அந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து அக்காவுக்கு டஃப் குடுக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுவேன். தீப்புடிக்க தீப்புடிக்க முத்தம் கொட்டுட்டி. ஆமா, ஏன்னா வாய் வந்து போய் பெரியாசுல படுத்து கிடக்குது. என்ன ஒரு டைம் உங்க அவ்வளவு தூரம் வந்து வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்தா. லேட்டஸ்ட் பாட்டா பாடணும் சார். இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க. ஆராமலே ஒரு புண்ணு வா மொழியில ரொம்ப நாள் ஆராமலே மெலோடியா துதுவலை ஏலை ஏறச்சு அப்படி அரளிவதை அரைச்சு குடிச்சிட்டீங்கன்னா நாங்க ஆடியன்ஸ் ஆகுது ரிலாக்ஸா இருப்போம். ஒரு பழைய காதல் பாட்டை இந்த இடத்துல சொல்லலான் இருக்கிறேன். ரெடியா சார்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அவனுக்கு சனியம் முடிச்சு அர்த்தம். சனியம் முடிச்சு சட்டையை கிழிச்சு தெரு தெருவா ஓட போறேன். முடிஞ்சா நீங்களும் பின்னாடியே ஓடுங்க. கர்நாடக சங்கீதம் சார் பாடுங்க. பாட்டுமா? ஏன்னா பக்கத்துல இருக்கு கர்நாடகா. நான் ஒரு சிந்து காவடி சிந்து. சார் முதல்ல மூக்க சிந்துங்க, அப்புறம் நானும் ஒரு சிந்தை நாளை கழிச்சு கூட பார்த்துக்கேன். ஒரு ஒரு லிட்டருக்கு உறிஞ்சிக்கிட்டு சார். வாழ்க்கைனா ஒரு தத்து வேணும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். அதுல ஒரு ஐநூறு சில்லறை இருக்குமா? எங்களுக்கு ரொம்ப அழகா நடத்தி கொடுத்தது ஆர்டிஸ்ட் அப்படின்றத தாண்டி நல்லா ரசிச்ச ரசிக பெருமக்களான ஒசூர் மக்களை தான் சாரும். ஏன்னா வந்து ஒசூர் மக்கள் இவ்வளோ ரசிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதனால நாங்கள் ரொம்ப அதிகபட்சமாக அதிகமாக வராத ஒரு ஒசூர், ஏன்னா ரொம்ப தூரம்ன்ற ஒரு காரணத்தினால. ஆனால் அது ஏன் இவ்வளோ நாள் வரலன்று ஏங்குற அளவுக்கு அழகாக ரசித்து நின்று கொண்டே கூட ரசிக்கிறீங்க பாருங்க. ஏன்னா நாங்கள் தப்பிச்சு போகக்கூடாதுன்ற எண்ணம் தான் அது உங்களுக்கு. இல்லை அந்த அளவுக்கு எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை அழகாக செய்தார்கள். அவர்கள் செய்வதற்கு காரணம் உங்களுடைய கைதட்டலும் உங்களுடைய ஒத்துழைப்பும். உங்கள் அத்தனை பேருக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். அதனால் இந்த சுதந்திர தின நன்னாளில் எல்லாரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க ராஜ் தொலைக்காட்சி மூலம் உங்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லி அன்புக்குரிய அசார், வடிவேல், டேவிட், அரவிந்த், பத்மநாதன், பேர சொல்லுவோம் பேர நர்மதா, நர்மதா, திருவண்ணாமலை சத்யராஜ், மதுரை முத்து, முத்துமுருகன், போனா போன்று கோயில்பட்டி அன்னபாரி, எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லி இந்த நிகழ்வை அன்போடு நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.